ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். அந்த வீடியோவை தான் நாங்கள் இன்னைக்கு விலாகாக போட்டிருக்கோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் காலையில் தான் எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு வாசலையும் நல்லா கூட்டி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் நேற்றே போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து தோரணெல்லாம் கட்டி வச்சுருந்தேன். அதையும் கட்டிட்டு வாழை மரமும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரெண்டு வாழை மரம் ரெண்டு பக்கமும் நாங்கள் நட்டு வச்சுட்டோம். நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி ரூமு க்ளீன் பண்ண போயிட்டோம். சாமி ரூமு க்ளீன் பண்ணி சாமிக்கு பூவெல்லாம் சாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நான் பிரசாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விநாயகர் சிலை வாங்குறதுக்காண்டி மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அங்கே சிலை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. நான் வந்து மீடியம் சைஸு சிலை வாங்கியிருந்தேன். அதில் மண்ணில் கலர் இல்லாமலும் இருந்துச்சு, கலர் போட்டதும் இருந்துச்சு. நாங்கள் கலர் போட்டதே வாங்கியிருந்தோம். பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு அந்த சிலை தான் இருக்கிறதுலேயும். அதனால் அதை நாங்கள் பார்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னால் சாமி கண்ணை மூடி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போவோம். வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் பூஜை செய்யும் போது தான் நாங்கள் சாமி கண்ணை திறந்து வைப்போம். சாமி சிலையை வந்து நாங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு விளக்கு எல்லா விளக்கையும் நாங்கள் காமாட்சியம்மன் விளக்கு சைடில் வச்சுருக்க குத்து விளக்கு எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றி வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு சாமிக்கு கண்ணை திறந்து வச்சுட்டோம். சாமி கண்ணை திறந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நான் நேற்றே போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். சாமிக்கு அழகாக பூ மாலையெல்லாம் கட்டி வச்சுருந்தேன். கொஞ்சம் தான் அருவம்புல்லும் கிடச்சிச்சு. அந்த அருவம்புல்லை வச்சு சின்ன மாலையாக கட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதமாக இப்போ சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தோம், வடை பண்ணியிருந்தோம். அதையும் சாமிக்கு படையல் போட்டுட்டு பொறி கடலை அவள் எல்லாம் சாமிக்கு பிடிச்சது விநாயகருக்கு பிடிச்சதுனால அதையும் நாங்கள் வாழையெல்லாம் வச்சுருந்தோம். அப்புறம் கொய்யாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் எல்லாம் வாங்கி படையலுக்கு வச்சுட்டோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பூஜை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் மதியமேவும் நாங்கள் கொலக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். நான் வந்து கொலக்கட்டை வந்து எள்ளு வச்சு ஒரு கொலக்கட்டையும் கடலப்பருப்பு வச்சு ஒரு கொலக்கட்டையும் நான் செஞ்சுருந்தேன். கொலக்கட்டையும் சுண்டலும் வச்சு சாமிக்கு படையல் வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 9 மணிக்கு மேலே தான் நான் சாமிக்கு ஆராத்தி எடுத்தேன். ஆராத்தி எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் சாமி எடுத்துகிட்டு போய் கரைக்கு கொண்டு போயிட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டிலையே தான் எப்பயுமே கரைப்போம். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன். அதில் தண்ணி ரொம்ப ஃபுல்லாக நிரப்பி வச்சு அதில் சாமியை ஃபுல்லாக முங்குற மாதிரி வச்சுருவோம். அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு வெளியே கொண்டு போய் ஒரு மரம் செடி இதுக்கெல்லாம் அப்படியே ஊற்றிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.